என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர். தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கோமாதாவின் கோபங்கள் சாபங்களாக மாறுகிறதா? ஜாதகத்துல நீங்க பார்க்கலாம், நிறைய ஜாதகங்கள்ல சில விஷயங்களை நாம வந்து பரிபூர்ணமா சொல்லும் போது சில விஷயம் நமக்கு கிடைக்கும். உங்க ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பார்க்கும்போது மீனராசியில் இருக்கக்கூடிய உத்தரட்டாதி நட்சத்திரத்துல ஏதாவது கிரகங்கள் இருந்தாலோ, அல்லது உத்தரட்டாதி நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தாலோ, பசு இறந்த தோஷம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. இது நிறைய ஜாதகங்களை நாம் ஆய்வு செய்து பார்க்கிற போது நிச்சயமாக அது நடந்திருக்கிறது. அந்த இதுல ஒரு சில வேறுபாடுகளையும் நான் அதில் பார்த்தேன். சில ஜாதகங்களை ஆய்வு செய்து நாம் பார்க்கிற போது இந்த பசு இறந்த தோஷம் இருப்பதாக நாம் சொல்லுகிறோம் அளவா, சோதிட ரகசியங்களை தான் நாம சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு, எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்ததுல அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய அதிபதி சனி. இந்த சனி, இந்த சனியினுடைய வீடுகளான மகரம் கும்பத்தில் அல்லது ராகுவோட சேர்ந்து சேர்க்கையில் இருக்கிற போது எருமை பசு, எருமை மாடு இருக்கு இல்லையா, அந்த பசு இறந்த தோஷமாக அது மாறுகிறது. அது கேட்கிற போது அவர்கள் நிச்சயமாக அது எங்க வீட்டில் பூர்வீகத்தில் நடந்திருக்குன்னு அடிச்சு சொல்றாங்க. சாதாரண விஷயமாக அது நமக்கு தோணுது, எவ்வளவு பெரிய விஷயத்தை அது நமக்கு எடுத்து சொல்லிட்டு போகுது. காலபுருஷனுக்கு 12 இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன சுகத்தில் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு சாதாரணமான விஷயமாக தோணுகின்ற இந்த விஷயத்தை நமக்கு எளிமையாக சொல்லிட்டு போகுது இல்லையா. இந்த பசுதோஷம் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யலாம்? பசுதானம் செய்யலாம், கோதானம் என்ற ஒரு முறையை அந்த காலத்தில் ஏற்படுத்தி இருந்தாங்க. கோதானம் என்பது இன்னைக்கு எல்லா ஏழை மக்களும் செய்ய முடிகிறதா, செய்ய வாய்ப்பு இருக்கிறதா, பணம் இருக்கிறதா? இல்ல, நிச்சயமா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, கோதானம் எங்களால் செய்ய முடியாது என்று நினைக்கக்கூடியவர்கள் பசுவிற்கு கண்டிப்பாக உணவு கொடுங்கள், அதான் என்னுடையது. அப்படி செய்தாலே இந்த பசு இறந்த தோஷம் கண்டிப்பாக மாறும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உத்தரட்டாதி நட்சத்திரத்துல ஒரு கிரகங்கள் இருந்து பிறந்தவங்களுடைய நான் நிறைய அவங்களுடைய வாழ்க்கையில பொருளாதாரம் இருக்கு, வாழ்க்கை சிறப்பா இல்ல, வாழ்க்கையில சிறப்பா இருக்காங்க, பொருளாதாரம் இல்ல, ஏதாவது பிரச்சனை அவங்க போராடிட்டே இருக்காங்க, வாழ்க்கை முழுவதும் ஒரு போராட்டமான நிலை, வருத்தம் அளிக்கிறது நண்பர்களே. நன்றி, வாழ்க வளமுடன். இன்னும் ஒரு செய்தியை மற்றும் ஒரு வீடியோவில் பார்ப்போம். இன்றும் அன்புடன் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் தனசேகரன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பசு மாட்டிற்கு வெள்ளிக்கிழமை இந்த பசு இறந்த தோஷம் இருப்பவர்கள் சுக்கர ஓரையில வாழைப்பழம் கொடுத்து அந்த பசுவை 3 வலம் வந்து பின்பக்கமாக நின்று வணங்குங்கள், பசு தோஷம் கண்டிப்பா விளைகிறோம். நன்றி, வாழ்க வளமுடன்.